ரீசெண்ட் டைம்ஸில் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிரிசிஸ்ட் அண்ட் ஆக்டரான ஸ்னேகன் அவர்களுக்கும் அண்ட் கனிகா ரவி அவர்களுக்கும் வந்து திருமணம் நடைபெற்றது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அவங்களோட முன்னிலையில் தான் வந்து நடந்தது. அவர் தான் வந்து தாலியெலாம் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பலரும் பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்னேகன் அவர்கள் வந்து இத்தனை வயசாகியும் வந்து கல்யாணமாகவும் இருந்தார், இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து ஸ்னேகன் அவர்களும் வந்து சரி, அதே மாதிரி கனிகா ரவி அவர்களும் வந்து சரி, அவங்க வந்து 2014 இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் ஆஃப் லவ் அப்படின்றத அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் அவங்களோட மேரேஜ் முடிஞ்ச உடனே தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டும் பல பேர் வந்து பரவாயில்ல, ஒரே சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து இவங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சர்ச்சையும் வெளியே வராத அளவுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டாக வச்சிருந்தாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை பற்றி நம்ம சேனல்லே வந்து தொடர்ந்து பல வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த நிலையில வந்திருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்னேகன் அவர்களோட மேரேஜ் வந்து நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்தே பல பேரும் வந்து ரொம்ப ஆவலாக யாராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கனிகா ரவி அவர்கள் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம மீம் கிரியேட்டர் சொல்லவே வேணாம், வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சாங்கன்னே சொல்லலாம். எனக்கு 43 உனக்கு 27 அப்படின்ற மாதிரி பல மீம்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். முக்கியமாக வந்து ஸ்னேகன் அவர்களை வந்து வேற லெவலில் வந்து வச்சு செஞ்சிட்டாங்க. அதாவது 43 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்கையா, அதுவும் 27 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கையா, கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் டிஃப்ரென்ஸ், எப்படியா லவ் பண்ண, எப்படியா கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களோட வைத்திருச்சலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ் மூலயமாவும் சோஷியல் மீடியாஸ்லையும் வந்து தெரிவிச்சுட்டு வந்துருந்தாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து 90s கிட்ஸ் அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமல் ரொம்பவே வந்து சோகமாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி செட்டனா 80s கிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த 2K கிட்ஸ் ஆகட்டும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு வந்து உள்ள குட்டிகளோட சந்தோஷமா இருக்கும்போது 90s கிட்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் மட்டுமே வந்து கல்யாணமே ஆகலையே, லவ்வரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இருந்த இந்த நேரத்தில் 70s கிட்டான நம்ம ஸ்னேகன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு 90s கிட்ஸ் கேர்ளை வந்து கல்யாணம் பண்ணது வந்து அவங்களால ரொம்பவே வந்து பொறுத்துக்க முடியல அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ பல விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து இது ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கான ஒரு பேச்சாக போயிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகன் அவர்களும் கனிகா ரவி அவர்களும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அதை பற்றினா உங்களோட கருத்துக்களை, அதாவது ஸ்னேகன் அவர்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது, நம்ம கனிகா ரவி அவர்களுக்கு 27 வயசு ஆகுது. ஸோ இதை பற்றி பல மீம்ஸ் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத தான் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸோட லைஃப்ல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை கேட்க தெரிஞ்சுக்க பார்க்க வீட்டோக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க. Thank you.